வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்வு, பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு இன்று நடந்திருக்கிறது. பிரதமரை மேடையில் வைத்து கொண்டு சில முக்கியமான கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். கச்சத்தீவை மீட்பதற்கு உகந்த தருணம் இது. தமிழை ஹிந்திக்கு நிகராக அலுவல் மொழியாக நாடுதழுவிய அளவில் ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கை. நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும், அதற்கு விரைந்து அனுமதி தாருங்கள் என்கிற ஒரு கோரிக்கை. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க கோரிய ஒரு கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசின் திட்டங்கள், பிரதமர் பெயரில் நடக்கக்கூடிய பல திட்டங்கள் ஒன்றிய அரசின் நிதியோடு மாநில நிதியும் சேர்ந்து நடக்கிறது. தொடக்கத்தில் தரக்கூடிய தன்மையை அடுத்து வரக்கூடிய தருணங்களிலும் அதே நிதி சுமையை மாநிலங்கள் மீது ஏற்றாமல் அதை காட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். பிரதமர் தன்னுடைய உரையில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களின் சிறப்பம்சங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாலும் இலங்கை இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உதவுவது பற்றிய ஒரு அம்சத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக நாம் பேச இருக்கிறோம் நம்மோடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், வலதுசாரி திரு நவநீதன் அவர்கள், பேச்சாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களிடமிருந்து தொடங்கணும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு சூழல், திமுக ஆட்சி, ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி, மாநிலத்தில் ஒரு மாறுபட்ட ஆட்சி, இரண்டு முரண்பட்ட கொள்கைகளை கொண்டவர்கள், இரண்டு வேறுபட்ட சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்கள், நிர்வாக ரீதியாக பங்கெடுக்கக்கூடிய விழா, இது அரசியல் ரீதியாக என்ன செய்தியை இன்றைய நிகழ்ச்சி சொல்லியிருக்கு? அதாவது இன்னைக்கு வந்து பிரதமருடைய வருகை என்பது ஒரு இன்னைக்கு நம்முடைய புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு. இதுல வந்து இந்த நிகழ்வுல வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து நான் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா பல நேரங்களில் வந்து பாஜக நண்பர்கள் பலவிதமான பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற போது இதை வந்து நீங்கள் ஒன்றிய அரசிடம் சொன்னீர்களா, அதை இதை செய்திருக்கிறோம் அதை செய்திருக்கிறோம் அப்படியெல்லாம் வந்து அதற்கு 1000 விளக்கம் சொல்லுவார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்து பிரதமரை வைத்துக் கொண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற சில முக்கியமான செய்திகள் வந்து எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில வந்து எங்களுடைய பங்குகள் வேண்டும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அதிலும் முக்கியமாக ஒன்றிய அரசினுடைய வருவாய் தொகுப்பில் தமிழகத்தினுடைய பங்கு அதனுடைய பங்களிப்புக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை மிக தைரியமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் வந்து நம்முடைய பிரதமருக்கு வந்து எங்கேயாவது நடந்திருக்குமா அப்படின்னு பல மாநிலங்களுக்கு அவர் போயிருக்கிறார். இதை போல புள்ளி உரங்களை போல நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்க, தொழில் உற்பத்தி எடுத்துக்கொள்ளுங்கள், வேளாண்மை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் சராசரியாக 6-10 விழுக்காடு நாங்கள் வந்து கொடுக்கிறோம். ஆனா உங்களுடைய நாங்கள் கிடைக்கிற எங்களுக்கு கிடைக்கிற பங்கு இருக்கிறதே அதில் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வது அதிலே வந்து 1/5, 1/6 கூட இல்லை என்பதை புள்ளி விவரத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு கொள்கை தெளிவு இருக்கிறதையும் நம்முடைய முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட வந்து இன்னைக்கு வந்து மிக வலியுறுத்தி அதை பிரதமருக்கு முன்பே இந்த டெவலப்மெண்டை பற்றி இந்த மாடல் டெவலப்மெண்டை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழ் மொழிக்கான உரிய அங்கீகாரம் அதை அலுவல்கள ரீதியாக அலுவலக மொழியாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும், உயர்நீதிமன்றத்தில் வந்து அதை வந்து வழக்காடு மொழியாக மாற்ற வேண்டும் என்பதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவை பற்றி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனக்கு என்னன்னா வழக்கமாக இதை போன்ற நிகழ்ச்சிகளிலே முதலமைச்சர் பேசி முடிந்த உடனே பிரதமர் பேசுகின்ற போது இந்த 1-2 பிரச்சனைகளை பற்றி அவர்கள் நாங்கள் இதை பரிசீலிக்கிறோம்
இதில் இருக்கிற நியாயங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம், இதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இருந்திருப்பார் என்று சொன்னால் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எழுப்பிய மிக முக்கியமான பிரச்சனை எதற்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை என்பது சற்று ஏமாற்றத்தை தருவது. இரண்டாவது ஒரு முக்கியமான கோணத்தை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நம்முடைய பிரதமர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அடிக்கடி வருவதில்லை. அவர் அப்படி படக்கூடிய வாய்ப்பை பெற முடியாது. பிரதமராக இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு மாநிலத்திற்கு என்பது ஓராண்டுக்கு ஒரு முறை, ஈராண்டுக்கு ஒரு முறைதான் வர முடியும். வரக்கூடிய நேரத்திலே வெறும் அடிப்படை கட்டுமான பணிகளை பற்றியே அவர் பேசுவாரா? ஒரு பிரதமர் என்பவர் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர். இன்னைக்கு தேசம் இருக்கிற நிலைமை என்ன? பல்வேறு மாநிலங்களிலே இன்று மிகப்பெரிய வகுப்புவாத வெறி, வகுப்புவாத அரசியல், வெறுப்பு அரசியல் இன்னைக்கு வந்து களைகட்டு ஆடுகிறது. இன்னைக்கு நேற்று பார்த்தோம், நம்முடைய கேரளாவில் வந்து ஒரு சிறிய குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அது பேசுகிற வார்த்தை. இது பல இடங்களிலே வந்து இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்திலே நீதிமன்றங்களிலே நடக்கிற வழக்குகள், கனசரி புதிது புதிதாக வழக்குகளை, ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் சார்ந்த வழக்குகளை, ஒரு சட்டம் இயற்றிய பிறகும் கூட தமிழகத்திலே கூட அதை போன்ற முயற்சிகளை மேற்கொள்வதற்காக சில அரசியல் கட்சிகள் முற்படுகின்ற போது பிரதமர் அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக மிக அவசிய தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுகிறார், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தேவை சமூகத்தில் இருக்கிற சமூக நல்லிணக்கம், சமூக அமைதி. அதற்காக ஒரு ஒரு பெரிய அழைப்பை விட்டிருக்க வேண்டும் இன்னைக்கு. தமிழ்நாட்டை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது பிரதமர் பேச வேண்டிய அம்சம் எது அப்படின்ற பார்வையிலிருந்து சொல்றீங்க. நான் உங்களை இன்னொரு அம்சத்தை கேட்கணும். அண்மை காலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை முதலமைச்சர் மிக முக்கியமாக அழுத்தம் திருத்தமாகவே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி, தமிழ்நாடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு எவ்வளவெல்லாம் பங்களிக்கிறது, ஏற்றுமதியில் என்ன பங்களிக்கிறது, ஆனால் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து எதை பெறுகிறது என்கிற அம்சத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ற ஒன்றில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான வளர்ந்த மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு இப்ப இருக்கக்கூடிய பங்கை எந்த வகையிலும் குறைக்க கூடாது, அதற்கு உரிய பங்கை தரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஒரு ஃபெடரலிசம் சார்ந்து, கூட்டாட்சி சார்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும், தன்னுடைய ஆட்சி சார்ந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற அந்த தன்மையும், ஒன்றிய அரசு என்கிற ஒரு பதத்துக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கூட வந்தது. ஏறத்தாழ இன்னைக்கு அவர் பேச்சில் பிரதமரை வைத்துக்கொண்டு 12 முறை அப்படி சொன்னார்னு ஒரு குறிப்பு. இது என்ன விஷயத்தை பிரதமரிடம் முதலமைச்சர் அடிக்கோலிட்டு காட்டுறாரு? பிரதமருடைய முன்னுரிமை அப்படின்றது எதை நோக்கி இருந்ததா பாக்குறீங்க? அதாவது நம்முடைய ஒன்றிய அரசுன்னு சொன்னதை பிரதமரை ஏத்துக்கிட்டார்னு நினைக்கிறேன். அவரே சொன்ன இடத்துல யூனியன் கவர்மெண்ட் தான் சொன்னார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. இன்னைக்கு அவருடைய பேச்சிலே வந்து அவர் யூனியன் கவர்மெண்ட் தான் சொன்னார். ஆகவே முதலமைச்சர் சொன்ன ஒன்றிய அரசு என்கிற சொல்லுகிற அந்த ஒரு சொல்லாடலை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். இரண்டாவது, இன்னைக்கு பிரதமர் வந்து 500,000 கோடி என்று பெரிய ஒரு பட்டியலிட்டார். அதற்கு வந்து 650,000 கோடி, இதற்கு 750,000 கோடி என்று. ஆனா உள்ளபடியே வந்து நமக்கு என்ன தெளிவு வேண்டும் என்று சொன்னால், மாநில அடிப்படையிலே அந்த முதலீடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன, ஸ்டேட் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நாம என்ன சொல்றோம்னா, பல வரிகள் வந்து மாநிலத்திற்கு பங்கு கொடுக்காமலே வசூல் அளிக்கப்படுகிறது. அப்படி விதிக்கப்படுகிற வரிகள்ல வந்து மாநில அரசுக்கு பங்கே கிடையாது. அந்த பணத்தை வந்து ஒன்றிய அரசு எப்படி பயன்படுத்துகிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு இல்லை. ஏன்னா பிளானிங் கமிஷன் இல்ல. பிளானிங் கமிஷன் இருந்தீங்கன்னா அதுல இது எல்லாமே வந்துடும். நம்முடைய உரையாடல்ல முதலமைச்சரும் பிளானிங் கமிஷன் உட்கார்ந்து பேசுகின்ற போது எங்கெங்க சென்ட்ரல் ஒன்றிய அரசு கொடுக்கிறது, எங்கெங்க மாநில அரசு கொடுக்கிறது என்பது தெளிவுக்கு வந்துடும். இப்ப இவ்வளவு பிரம்மாண்டமாக 10,00,000 கோடி, 7,50,000 கோடி, 8,00,000 கோடி என்று சொல்லுகிறாரு. அப்படி தமிழ்நாட்டுல வந்து 31,000 கோடி என்பது பிட்டன்ஸ். ஆகவே நமக்கு வந்து அதுல புரிதலும், எங்களுக்கு புரிதல் இல்லாட்டதான் கேட்கிறேன். நீங்க வந்து ஒன்றிய அரசுடைய வருவாய் தொகுப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒன்றிய அரசினுடைய முதலீடுகள், ஒன்றிய அரசினுடைய மானியங்கள், ஒன்றிய அரசு கொடுக்கின்ற பங்கு, இது வந்து தெளிவுபடுத்தப்பட்டால் நமக்கு. உதாரணமா நீங்க வந்து PM CARES Fund கூட இருக்கு, அதுல இன்னும் ஒரு 10,000 கோடி இருக்குதா சொல்லுறாங்க.
அப்ப அந்த ஃபண்ட் எல்லாம் என்னாச்சு? நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, சில முக்கியமான கோரிக்கைகளை வைத்தோம். நம்ம வந்து ஒரு ஒரு இதுல வந்து நம்ம கோவிட் சமயத்துல வந்து இந்த வேக்சினேஷன் சென்டர் ஒண்ண வந்து ஒன்றிய அரசுடைய ஒண்ணு மூடி கிடக்குது. அதையெல்லாம் வந்து மாநில அரசு வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் கொடுப்பதை போன்ற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு பிரதமர் செய்திருப்பார் என்று சொன்னால், உண்மையிலேயே பிரதமருடைய வருகை வந்து தமிழகத்திற்கு மிகவும் பிரயோஜனமான வருகையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒண்ணு இல்லை. ரெண்டாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிரதமருக்கு கிடைத்த வரவேற்புல வந்து ஏடிஎம்கே வந்து பங்கு கொள்ளாமல் இருப்பது வந்து ஒரு நெருடலாக இருக்கிறது. எந்த இடத்திலயுமே வந்து போன தடவை அவர் வருகின்ற போது ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து வரவேற்ற காட்சி, கொடிகளை கட்டிய காட்சி, இன்றைக்கு டோட்டலா ஆப்சென்ட். அது என்ன, அதற்கு பின்னால் இருக்கிற என்ன கருத்து? ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே பாஜகவினுடைய கொடியை ஏந்தி கொண்டு வந்து விட்டார்களா, இல்ல பாஜகவோடு ஒரு நெருக்க வேண்டாம் என்று அண்ணா திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறதா? அதை போன்ற ஒரு அரசியல் செய்தியும் இதற்குள்ள இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். கூட்டணி தலைவரை வரவேற்கிறதுக்கு கடந்த முறை வரும்போது கொடிகளோடு, அதிமுக கொடிகளோடு விமான நிலையத்தில் திரண்டவர்கள், அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்கே திரண்டவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது வரல அப்படின்ற ஒன்று இருக்கு. பிரதமர் இலங்கையை பற்றி சொன்னார், கச்சத்தீவை பற்றி அவர் எந்த குறிப்பும் சொல்லலை. இலங்கை ஒரு நெருக்கடியில் இருக்கு. தமிழ்நாடு அரிசி, பருப்பு, உணவுப் பொருட்கள், பால் பவுடர், மருந்து இதெல்லாம் தமிழ்நாடு அனுப்பியது. இலங்கையோட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதை அக்னாலஜி பண்ணுறார். ஆனால் சென்னையில் இந்தியாவினுடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை சொல்லாமல் பொதுவாக பலதரப்பட்டவர்கள் சொன்னாங்க, கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். இன்னொன்று, மோதல் அப்படின்ற ஒன்று இல்லை. பிரதமர் அவருடைய கோணத்தில் அவர் கருத்தை சொல்கிறாரு, முதலமைச்சர் அவரோட கருத்தை சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. இதில் ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய தன்மையோ அல்லது வேற ஒரு முரண் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நான் வந்து முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகளை பற்றி அவர் ஒன்றும் பேசாமல் இருப்பது என்பது ஒரு மோதல் இல்லைங்கிறத நான் அந்த கோணத்தை நான் பார்க்க விரும்பல. அதை வந்து அவர் இக்னோர் பண்ணாரான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு தமிழ், இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நாளிலும், 7 கோடி மக்கள், தமிழ் மக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்துல இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு இவ்வளவு பெரிய பங்கீட்டை அளிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வைக்கிற கோரிக்கைகளை பற்றி இந்த நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய கருத்தை வந்து, அல்லது நான் பரிசீலிக்கிறேன் என்று சொல்வதற்காவது அவருக்கு ஒரு தார்மீக கடமை இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த டோட்டலி அவர் வந்து அதை முழுமையாக வந்து அந்த முதலமைச்சருடைய உரையே இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவருடைய உரை கொடுப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு மேடையா என்று எனக்கு தெரியல. அது இன்னும் அரசியல் நோக்கங்கள் தான். நான்கு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறார். நீட் விலக்கு, கச்சத்தீவை மீட்கிறது, ஜிஎஸ்டி பகிர்வுல இருக்கக்கூடிய பாக்கிய தாங்க அப்படின்னு சொல்றது, ஹிந்திக்கு நிகராக ஒன்றிய அரசின் அலுவல் மொழியாக தமிழை உயர்த்துங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ற அந்த கோரிக்கைகளை உங்க கோணத்தில் பிரதமர் புறக்கணித்து விட்டார். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் என்று ஒருவர் இப்படியான ஒரு கோரிக்கைகளை பேசியதை பொருட்படுத்தாமலே கடந்தார் அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்றீங்க. நாம் தொடர்ந்து சோசியல் ஜஸ்டிஸையும் நம்முடைய முதலமைச்சர் வந்து மிக ஆணித்தரமாக இருந்தார். அதாவது நம்முடைய பிரதமர் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பேசினார், ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசினார். ஆகவே இந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற கோணம் வந்து எல்லாத்துக்கும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி என்பது சேர்ந்ததுதான். ஆனா அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அவர் வந்து நம்முடைய பிரதமர் வந்து அதை பற்றி உள்வாங்கி கொண்டதாக நான் கருதவில்லை. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். திரு நவநீதன், உங்க கோணமன், நீங்க எப்படி ரீட் பண்றீங்க இந்த நிகழ்வு? இல்லை இல்லை, பீட்டர் அல்ஃபன் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சி, இந்த ஒன்றியம்ன்ற சொல்லாடல் வந்து இப்போ ஒரு வருடமாக தான் நம்ம பார்க்குறோம். யூனியன்றது அவங்க சொல்லிட்டே வர வார்த்தை தான். சொன்னாலும் வந்து நான் இப்போ தான் இது புதுசாக இருக்குது, ஒன்றியன்ற வார்த்தை நமக்கு புதுசாக இருக்கிறது. யூனியன்றது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்லக்கூடிய விஷயந்தான். அதுவும் திமுக வெற்றி பெற்ற பிறகு தான் அந்த ஒன்றியன்ற வார்த்தை வருது. அது முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில் போட்டிருந்தாங்கன்னா கூட சொல்லியிருக்கலாம், நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் கூட ஒன்றிய அரசு, நான் அதில் கூட மத்திய அரசு மத்திய புதுசாக சொல்கிறாங்க அலுவலகத்தில் வந்து தமிழ் மொழி வேணும் அப்படிலாம் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். பட் இப்போ வந்து ஒரு 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 அட்டாக்கிங் மோட்ல அலுவலகத்தில் மொழி இருக்கணுன்றது ரொம்ப காலமாக சொல்லியிருக்காங்க. அதில் மத்திய அரசு தான் போட்டிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் கூட. ஸோ ஒன்றிய அரசில் ஒன்றிய அலுவலகம் போடலை அதில். ஸோ அதனால் வந்து இப்போ இது புது சொல்லாடலாக இருக்குது. ஆனால் யூனியன்றது வந்து ஒரு மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது தான் இது. ஸோ அதனால் அவங்களோட வியூவில் வந்து இது வந்து ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்பீச். இது இப்போ முதல்வர் பேசுனது ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சு, மோடி அவர்கள் பேசுனது கொடுத்துருவாங்க. இல்லை, அதுதான்.
ஸோ அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சில் இவர் தான் இதுதான் பேச போகிறோம் அதான் பேச போகிறோம் வந்து நமக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி இந்த கடந்த மார்ச்சில் கோரிக்கை வைத்திருக்காரு முதல்வர் போய் சந்தித்து அதுக்கு முன்னாடி முதல் முறையாக சாரி அதாவது என்ன சொல்கிறது பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லிக்கு போனவும் 25 கோரிக்கைகள் கொடுத்த ஒரு மனுவும் கொடுத்துருந்தார் இப்போ சமீபத்தில் போனப்போ கூட கோரிக்கை மனு கொடுத்துருந்தார் ஸோ ஆல்ரெடி அந்த கோரிக்கைலாம் இருக்குது அதை ரீஐட்ரேட் பண்ணுறாரு அவ்வளோதான் பொதுத்தளத்தில் இன்னொரு வாட்டி ரீஐட்ரேட் பண்ணுறாரு அவர் பல ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிட்டார் பட் இது வந்து அதுக்கான இது வந்து ஒரு அரசியல் ஒரு தலைமையில் இது வந்து ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் ஒரு அரசு விழா அரசு விழா ஒரு அடிக்கல் நாட்டு விழா அவ்வளவுதான் இதுல வந்து அவர் சொல்ற மாதிரி வந்து பலது வந்து முடித்து வைக்கப்பட்ட திட்டங்களை வந்து திறந்து வைக்கிறார் சிலத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டு வைக்கிறார் இல்லை இப்போ நம்ம இல்லை முக்கியமான விஷயம் நீங்க பாருங்களேன் இல்லை எல்லாம் நம்ம விடுறோம் டிராவிடியன் மாடல் எல்லாமே நம்ம சொல்லிட்டு வரும்போது இந்த லைட் ஹவுஸ் ப்ராஜெக்டுடைய மகத்துவத்தையே வந்து நம்ம யாருமே பார்க்கல நம்ம அந்த கிரிட்டிசிசம் போன ஜனவரி 2021 இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க 6 ஸ்டேட்டில் 6 லொக்கேஷனில் லான்ச் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுமே தனக்கான யூனிக்னஸை பயன்படுத்தி அஃப்கோர்ஸ் இட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் அது அரசின் முழு பணத்தில் 100% பண்ணுறேன் கவர்மெண்ட் பண்ண தான் நான் சொல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நிலம் கொடுத்த இடத்துல அவங்க கட்ட முடியாது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற இடத்துலாம் பட் ஒரு வருஷத்தில் அதை கட்டி முடித்து அது அது வந்து பொதுமக்களுக்கு அதாவது வந்து அந்த சாமானியர்களுக்கு அதை ஒப்படைக்கிற நிலைமையில் இருக்குது ஸோ இந்த ஒரு ஒரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே வந்து பில்ட் அண்ட் மேட் ரெடிமேடாக கொண்டு வந்து அசம்பிள் பண்ணது தமிழ்நாட்டில் இருக்கிறது இண்டோரில் போனீங்கன்னா அது வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து அந்த வால் உங்களுக்கு வந்து சாண்டல் அரசியல் ஸோ இல்லை சொல்ல வரேன் இதோ இந்த மாதிரி வந்து இதுதான் சாதனை அது நம்ம வந்து டிராவிடன் மாடல் சொல்லும்போது நமக்கு இங்கே வந்து ஒரு ஒரு வருடத்தில் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது தட் இஸ் வாட் பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியுது இப்போ அவர் சொன்னதுக்கு வந்து நம்ம வந்து மெதுவாக பார்த்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜிஎஸ்டி பற்றி நம்ம பல தர இதுலேயும் பேசினோம் அவங்க நிதியமைச்சர் கூட சமீபத்தில் ஒரு இப்போ நடந்த ஒரு விழாவில் கூட சொல்லிட்டாங்க தமிழக அரசுக்கு நிலுவைத்தொகை இருக்குன்றது அவங்களே மறுக்கல அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க இது 2 மாதத்துக்கான நிலுவைத்தொகை இருக்குன்றது அவங்க ஒத்துருக்காங்க அது என்ன அமௌண்ட்டுன்றது எங்கிட்ட சரியான ஃபிகர்ஸ் இல்லை பட் அவங்க வந்து அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டாங்க பாக்கி எல்லாம் வந்து கொடுத்து ஃபைசல் பண்ண விட்டது இன்னொன்று வந்து நம்ம ஜிஎஸ்டின்னு பொது அம்பர்களால் பேசக்கூடாது ஏன்னா ஜிஎஸ்டியில் எஸ்டிஎஸ்டி தமிழக அரசுக்கு அது வந்து ஸ்டாப் ஆகலை வந்து கூடி தான் இருக்கிறது ஐஜிஎஸ்டி மட்டும்தான் அது காம்பன்சேஷன் தான் அது இழப்பீடு தான் அது நான் சொல்லலை அவங்க சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் நம்மளும் அப்ளை பண்ணிக்கலாம் லாஜிக் வேறு மாநிலங்கள் ஒரு முதலமைச்சர் பிரதமரை வைத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது போதுமான அளவுக்கு பணம் தர்றதில்ல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகளை சொல்றாரு அதை அவர் அக்னாலஜி கூட பண்ணல அதான் சொல்றேன் சரி இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்ல வரும்போது வந்து நீங்க கொடுத்தாச்சு இதான் பேச போறோன்றது தெரிய போகுது ஸோ இதில் வந்து இது வந்து நீயா நானான்னு போகிற ஒரு மேடை கிடையாது சரி அரசு இன்னும் முடிச்சிடும் இப்போ அந்த நிதியமைச்சர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பல மண்டலங்களாக பிரிக்கும் கொங்கு மண்டலத்துக்கு வந்து ஜாஸ்தி ஒதுக்கீடு கொடுப்பீங்க நாஞ்சில் மண்டலத்தில் வந்து கேட்க மாட்டாங்களா ஏன் வந்து நாங்கள் தான் ரெவன்யூ கொடுக்குறோம் நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் அந்த மாதிரி கான்செப்ட் அதாவது நீங்கள் சொல்லுவாங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்ற போது வந்து வரக்கூடிய ரெவன்யூவில் கவுன்சிலுன்றது வந்து இட் இஸ் நாட் ஆட்டோக்ராட்டிக் பாடி கிடையாது ஸோ எல்லா மாநிலத்துக்கும் சமமாக கொடுக்கல அல்லது நாங்கள் கொடுக்குற வருவாய்க்கு தக கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அதுதான் அவங்க கவர்னிங் கவுன்சிலில் வந்து இட் இஸ் நாட் ஆட்டோக்ராட்டிக் பாடி கிடையாது எல்லா மாநில நிதியமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் தான் அது அதில் டிஸ்கஸ் பண்ணி அக்ரி பண்ணுறது தான் இது அவுட்கம் இது இல்லை இன்னொரு அடுத்த சுற்றுல பேசலாம் அடுத்த சுற்றுல பேசலாம் திரு ஆர்கே ஒன்று ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் ரெண்டு தலைவர்கள் ரெண்டு பேரும் பாப்புலரான லீடர்ஸ் அவர் இந்திய அளவில் பாப்புலர் இவர் தமிழ்நாட்டோட பாப்புலர் சிஎம் ஒன்று ஸ்கீம்ஸ் பற்றி பேசுகிறதுல ஒன்றும் பெரிய பொருள் இல்லை அது ஏறத்தாழ பிரதமரே விரிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாரு முதலமைச்சரும் அதை பேசியிருக்கிறார் அவங்க பேசினது மேலே இருக்கிற அரசியலை நம்ம பேசலாம் ஒன்று ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் இன்னொன்று எ டெஸ்ட் ஆஃப் பாப்புலாரிட்டி இந்த ரெண்டுமே அங்கே வந்து பிஜேபி ஆதரவாளர்களும் இருந்தாங்க திமுக தொண்டர்களும் திமுக ஆதரவாளர்களும் இருந்த ஒரு மேடை இதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிரதமருக்கு சென்னைக்கு வரும்போது அப்படி இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது முழுக்க பிரதமரை மையம் கொண்ட ஒரு நிகழ்வாக அமைஞ்சது இந்த பரிமாறப்பட்ட உரைகள் அங்கே வெளிப்பட்ட உணர்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஸ்கீம் பற்றி மட்டும் சொல்லிடுறேன் ஒரு 2 மினிட்ஸ் அது மட்டும் அதாவது இந்த ட்ரெயின் இந்த மதுரை போடி அந்த ட்ரெயின் வந்து இது பண்ணுறாங்க அது 1928 நேரோ கேஜாக ஆரம்பிக்குது அதை மாற்றுறாங்க 1953-54 மீட்டர் கேஜாக மாற்றுறாங்க 2010 கிடப்பில் போட்ட ஸ்கீமு
அதை வந்து எப்போ 75 கிலோமீட்டர் கட்டி முடிக்கிறதுக்கு 11 வருஷம் எடுத்திருக்கிறாங்க. அதை பெருமையாக அவர் பிரதமர் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு. சரி, வாழ்த்து. எனக்கு இன்னொரு செய்தி என்னென்னா, அதில் வந்து இப்போ வந்து மீட்டர் கேஜ் அகலப்பாதை ஆக்குறதுக்கே 11-12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் அது வந்து மின்சார வசதி அதில் இல்லை. மின்மயமாக தனியாக நடக்கும் நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு சொல்லுங்க. 8 வருஷம் யார் இருந்தா? அதான் கேட்கறேன். ரெண்டு கட்சியும் சேர்த்து சொல்லுங்க. நான் தப்பா சொல்ல இல்ல. 2008 பெருசா 4 பெருசான்னு கேட்கறேன். நான் மொத்தமா பெருசுன்றேன். சரி வந்து சரி, ஒண்ணு வந்து சர்வே இருக்குது, வேற பல விஷயங்கள் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு சரி சரிங்க, இப்படி எடுத்துக்கலாம். காங்கிரஸ் வந்து இப்படி இன்ட்ரெஸ்டே கிடையாது, தேவையில்லாத அரசாங்கம்ட்டு பாஜக தானே சொல்லிட்டு இருக்கு. தமிழகத்துக்கு எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு அது வரலன்னு சொல்றது இது ஒண்ணு. என்ன அடுத்து வந்து தாம்பரம் செங்கல்பட்டு போனீங்க, தேர்ட் லைன் போட்டீங்க. ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு வர இயலவில்லை, அந்த அளவுக்கு நெரிசல் வந்து வண்டியில் இருக்கிறது. அங்கே தேர்ட் லைன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மையாக இருக்கிறது. ப்ராஜெக்டை பொறுத்தவரை தயவுசெய்து ஜோலார்பேட்டை சென்னை வந்து ட்ரிபிள் லைன் தேவை, இன்னொரு ஆக்சுவலி ஃபோர்த் லைன் தேவை, எப்படியாச்சும் அதை செய்யுங்க. இது மட்டும்தான் கோரிக்கையாக வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து அரசியல் பார்த்தீங்கன்னா, நானே வரும்போது இந்த ஒரு நியூஸ் சேனலில் பேசிட்டு தான் வந்தேன். அதாவது திமுக கொடிகள் இருக்கிறது, பாஜக கொடிகள் இருக்கிறது, போலீஸ்காரருக்கு டென்ஷன் ஆகிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் வந்து ஆயிடுச்சுன்னா அப்படியே பத்திக்கிறோம். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு பிரதமரை அவருடைய ஆதரவாளர்கள் வரவேற்றாங்க, முதலமைச்சரை அவருடைய தொண்டர்கள் வரவேற்றாங்க. ஆமாம், அவ்வளோதான். அது உள்ளே பார்த்தோம்ல, ஏதோ ரெண்டு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ முதல்வர் பேசுகிறாரு, பிரதமர் பேசுகிறாரு. முதல்வர் பேசுக்கும் பிரதமர் பேசுக்கும் ஒரு சம்மதமும் கிடையாது. இவர் இவரது பேசிட்டு போகிறாரு, அவர் அவரது பேசிட்டு போகிறாரு. இப்போ பிரதமர் ஒரு முதலமைச்சரை பேச பொறுத்தவரை அவர்கள் வந்து நிச்சயமாக கோரிக்கை வைக்க வேணும். எந்த ஒரு மேடையானாலும் கோரிக்கை வைக்கணும். ஆனால் தமிழகத்தை கோரிக்கை வைக்கலன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சிகளோ இவ்வளோ நாள் பேசுகிறீங்களே, பிரதமர் வந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை கேட்டிங்களா, நீட் விளக்குன்னு கேட்டிங்களா, கச்சத்தீவை மீட்கணும்னு கேட்டிங்களா அப்படின்ற கோரிக்கை அல்லது குற்றச்சாட்டே முதலமைச்சரை நோக்கி வரும் இல்லையா? நிச்சயமாக. இந்த பிரதமரனுடைய ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, இதுவரை இந்த மாதிரியான ஒரு மேடை அமையவில்லை. பல முதல்வர்களும் வந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு கோரிக்கைகள் வைக்க முடியவில்லை. அதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு நேர் எதிரான பிரச்சனைகள் வருகின்ற நீட்டு கோரிக்கையானாலும் சரி, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வந்து இன்னொரு 2 வருஷம் கொடுங்க. நிலுவைத் தொகை கிடையாது, ஜிஎஸ்டியோட அந்த பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, 2 வருஷம் இழப்பீடு தருவதற்கான. ஆமாம், அது பல முதல்வர்களும் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இருக்கவில்லை. இன்னைக்கு வந்து கேசிஆர் அந்த ஹைதராபாத் சென்றிருக்கிறார், ஆனால் கேசிஆர் வந்து பெங்களூர் போயிட்டார். அதனால் அந்த வாய்ப்பு வந்து அவர் இழக்கிறார். அப்படி செய்யக்கூடாதும் நம்மளுடைய முதல்வர் செய்தது தான் கரெக்ட் என்று நான் காண்கிறேன். நமக்கு இருக்கின்ற கோரிக்கைகளை நாம் வைக்க வேண்டும். அதை அவர் செய்து விட்டார். அதற்கு ஏதாச்சும் எதிர்வினை வருமானு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இதில் இருக்கின்ற அரசியல் தான். இப்போ இலங்கையை பொறுத்தவரை இருக்கின்ற நாம் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டிலிருந்து பொருட்களை அனுப்புகிறோம். அது நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இந்தியா அரசாங்கம் வந்து $3.9 பில்லியன் வந்து அனுப்பியிருக்கிறது. வரவேற்கிறேன், வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்தியா தான் செய்ய வேண்டும். இலங்கையை பொறுத்தவரை நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இந்த விமானங்கள் வந்து சென்னையில் வந்து ரீஃபியூல் ஆகுது. வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்தியா தான் செய்ய வேண்டும். ஆனால் தமிழகம் வந்து அனுப்புவதற்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் எங்கேயுமே கிடையாது இல்லையா? அது எம்இஏ தரப்பில் இருந்தாலும் சரி, இந்தியா ஹைகமிஷன் தரப்பில் ஆனாலும் சரி, எப்படின்னா இந்தியாவில் இருந்த பீப்புள் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே எங்கேயோ வந்து எம்கே ஸ்டாலின் வந்து கொடி செய்ய அசைத்து வைத்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பிரதமர் செய்த விஷயமும். அதாவது நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் தமிழகமும் செஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அதுவும் சொல்லாமல் ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுக்காமல் ஒரு பிரதமர் போகிறது நிச்சயமாக அது வந்து கண்டனத்துக்குரியதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அது கண்டிக்கிறேன். ஏன்னா தமிழக மக்களுடைய உணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் முதல்வர் செய்கிறார். இல்லைன்னா தமிழ்நாடு மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அப்படி ஒரு காரியம் வந்து இந்த அரசாங்கம் இல்லை, ஒரு அரசாங்கம் செய்ய முடியாது என்ற நிலையில் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை மு க ஸ்டாலின் வந்து தமிழகத்தினுடைய பிரச்சனைகள், தமிழகத்தினுடைய கோரிக்கைகள், திராவிட மாடல் இதெல்லாம் வந்து அது அரசியல் வருது, திராவிட மாடல் தான் வருது என்று நான் காண்கிறேன். அதை பேசியிருக்கிறார் முதல்வர். பிரதமர் பேசும்போது அந்த குஜராத் மாடலை ஒட்டியுள்ள அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதாவது இப்போ ஒரு 2-3 பேருக்கு வைத்து கொண்டு டெவலப்மெண்ட் நடத்துகிற அந்த மாடல் இருக்கு இல்லையா? அதைத்தான் அந்த எக்கனாமிக் காரிடர் வந்து 14,000 கோடி வைத்து கொண்டு நீங்கள் இங்கிருந்து பெங்களூருக்கு ஒரு சாலை அமைத்தால் அது யாருக்கு வந்து ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது செல்வந்தர்களுக்கு, கார் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும். இதே மாதிரி தான் பல பிரச்சனைகளும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரோட்ஸ் இஸ் நாட் த வே டு கோ, மாஸ் டிரான்சிட் இஸ் த வே டு கோ. தொடர்ந்து பேசலாம். திரு புதுக்கோட்டை சீனிவாசன் 2 பார்வைகளை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமானது, மதுரவாயிலிருந்து துறைமுகத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நிறுத்தி வைத்த
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நின்று போன ஒரு திட்டத்துக்கு இப்போ புத்துயிர் கொடுத்துருக்காங்க. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நடந்த ஒரு கட்டமைப்பு சார்ந்த முக்கியமான அம்சம்னா அதைத்தான் சொல்லணும். முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகள், எழுப்பிய பிரச்சனைகள், பிரதமர் ஆற்றிய உரை, உங்கள் பார்வை? அது மாண்புமிகு இந்திய பிரதமர் அவங்களுடைய பேச்சிலேயே சில செய்திகளை சொன்னாங்க. தமிழன்னா அதுக்கு ஒரு தனித்துவம் உண்டு, எங்கே போனாலும் தமிழருக்கு ஒரு சிறப்பு உண்டுன்னு சொன்னாங்க. அது மாதிரி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு மேடையில் அதாவது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அந்த முழக்கத்தை வைத்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டதற்கு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. அதாவது நமக்கு தேவையான கோரிக்கைகள், கச்சத்தீவு மீட்பாக இருக்கட்டும், பல்வேறு கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த மனுவாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பேசிய நம்முடைய அருமை அண்ணன் பீட்டர் அண்ணன் சொன்ன மாதிரி பிரதமர் உரையில் வந்து ஏதாவது முதலமைச்சர் கொடுத்த கோரிக்கைக்கு பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஸ்கிரிப்ட் ரெடியாகி இந்த நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை. ஆக இந்த மனுவை நிச்சயமாக பரிசீலிப்பார் என்று நம்பக்கூடிய சூழலில் இன்றைக்கு தமிழகம் ஒரு உற்சாகமான வரவேற்பை பாரத பிரதமருக்கு வழங்கியிருக்கிறது. ஒரு மாநில அரசிற்கு எந்த விதமான சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தமிழகத்துடைய முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தியது, பிரதமரும் முதலமைச்சரும் இணைந்தது ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு தமிழகம் உணரத் தொடங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பிரதமர் அவர்களிடத்திலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை விதை இன்றைக்கு நம் கண்களுக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் சில வருத்தங்கள் இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் லட்சம் கோடி தருகிற பிரதமர் இந்தியா தமிழகத்திற்கு வருகிற பொழுது வெறும் 31,000 கோடி என்ற அடிப்படையில் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட அந்த ஸ்கிரிப்ட அந்த அடிப்படையில் அந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் என்று வருத்தங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகம் கொடுத்திருக்கிற ஒட்டுமொத்த வரவேற்பு பிரதமருடைய சிந்தனைக்கு ஒரு மாற்றை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையும் பிறந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு யூபிஎஸ் ஓபிஎஸ்னுடைய தலைமையில் ஒரு சிறப்பான வரவேற்பு பிரதமருக்கு வந்து அங்கே விமான நிலையத்தில் கொடுத்தோம், அவ்வளோதான். அதற்கு பிறகு தொண்டர்கள்லாம் போய் அதை நிற்கக்கூடிய நிலை இன்றைக்கி வந்து இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியுடைய தனித்தன்மையை காட்டணும், அவங்க தொண்டர்களை காட்டணும்னா அவர் அண்ணாமலை அதோடைய தலைவர் வந்து ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு பிரதமருக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கிறது, அவ்வளோதான். அதற்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னீங்க மாண்புமிகு அம்மா அவர்களுடைய காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டம் நீண்ட நாள் கிடப்பில் போடப்பட்டதுன்னு சொன்னீங்க. அதாவது அந்த திட்டம் வந்து அதற்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆட்சி, கோவிட்-19 நெருக்கடிகள், இது மாதிரி சூழல். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதியை பெறுறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறோம். மத்திய அரசுல இருந்து நிதி இல்லாமலா நிறுத்தினாங்க, நிதி இல்லாமலா அந்த திட்டத்தை நிறுத்தினாங்க, நிதி தட்டுப்பாடு இல்லையே. நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது கோவிட்-19 காலம், ஊரடங்கு, போக்குவரத்து, பொருளாதார தேக்கங்கள், சாலை தேக்கம், இது மாதிரி எல்லாம் ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் அம்மாவுடைய அரசு, அதிமுகவுடைய அரசு காலத்தில் அதை கேட்டிருந்தாலும் கூட பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த அடிப்படையில் அது காலதாமதமானது. கேட்டு பெறலையா, கேட்க மனமில்லையா, கேட்கிற திட்டம் இல்லையா அப்படின்ற கேள்விகள் அப்படியே இருக்கு. நான் திரு மனுஷபுத்திரனுடைய பார்வை கேட்கணும். கவிஞர் மனுஷபுத்திரன், உங்கள் கோணம். நான் பிரதமர் மோடி அவர்களுடைய உரை, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உரை, இது இரண்டையும் பற்றி எனக்கு சொல்வதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன. நான் முதலில் பிரதமர் அவர்களுடைய உரையிலிருந்து சில வார்த்தைகளை நான் இங்கு கூற விரும்புகிறேன். பொதுவாக பிரதமர் எங்கு போனாலும் தமிழர்களுடைய பெருமை இதையெல்லாம் பற்றி பேசுவார், இன்றைக்கும் கூட பேசுகிறார். நான் பொதுவாக அப்படிப்பட்ட மேற்கோள்களை பிரதமர் பயன்படுத்துகிற போதெல்லாம் ஒன்றை தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறேன். எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல், அவர் எந்த புரிதலும் இல்லாமல் சில பாராட்டுக்களை தெரிவிக்கிறார்.
அதில் தமிழர்களுடைய சிறப்புகளையோ அல்லது தமிழர்களுடைய தேவைகளையோ அவர் புரிந்து கொண்டு அத்தகைய ஒரு புகழுரைகளை அவர் சொல்வது கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் இன்றைக்கு மோடி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் அவர் அங்கு போய் இந்த ரெட் கார்பெட்டில் நடந்து போய் வேஷ்டியோடு நடந்து போய் கலந்து கொண்டது என்பது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு என்றார். எனக்கு உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் இந்தியாவில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் அங்கு போயிருந்தாலும் அமைச்சர் போயிருந்தாலும் அவர் அவர்களுடைய பாரம்பரிய உடைய அணிந்திருப்பார்கள். எல்லோரும் நடந்து போகிற ரெட் கார்பெட்டில் அவர்களும் நடந்து போயிருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் தமிழர்களுடைய ஒரு பெருமையாக ஒரு பிரதமர் சொல்லுகிற போது உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமைகளுடைய தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையில் எனக்கு அது மிகுந்த வேதனையை கொடுத்தது. தமிழர்களை பாராட்டுவதற்கு உயர்த்துவதற்கு கீழடி போன்ற பல அற்புதங்கள் இருக்கின்றன. நிகழ்காலத்தில் உலக அளவில் சாதித்த பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய அமைச்சர் ஒருவர் ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொண்டதை தமிழர்களுடைய பெருமையாக ஒரு பிரதமர் சொல்றார் சார். இதை ஏன் சொல்கிறேன் வேட்டி ரெட் கார்பெட்ல வேட்டி கட்டினதை சொல்றார், வேட்டி கட்டி நடந்ததை சொல்றார், பெருமைப்படுத்துறாரு. இல்லை, வேஷ்டி கட்டுவது என்பது அது எல்முருகனுடைய சாய்ஸு. அதே மாதிரி இப்போ ஒரு வட இந்திய வடமன்னத்தை சேர்ந்த ஒருத்தர் போயிருந்தார்னா அவங்க பாரம்பரிய உடையில் போயிருப்பார். இதில் என்ன தமிழர்களுடைய பெருமை இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை நான் சொல்வதற்கு குணசேகரன், இது இந்த விஷயத்திற்காக நான் சொல்லவில்லை. தமிழர்களை அவர் உயர்த்தி பேசுகிற எல்லா சந்தர்ப்பங்களிலுமே இதுபோல் எந்த அடிப்படையும் மற்ற இன்னும் சொல்ல போனால் தமிழர்களை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயமாகத்தான் இதெல்லாம் இருக்கிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொன்று, இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரை. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பிரதமர் அவர்களுடைய இந்த உரை, முதலமைச்சர் அவர்களுடைய உரையெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பல தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து பல பத்திரிகையாளர்கள், பல நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை தொடர்ந்து ப்ரொஜெக்ட் செய்து கொண்டே இருந்தார்கள். அது என்னவென்று சொன்னால், திமுக பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டு விட்டது. அவரை வரீங்க, அந்த காலத்தில் கருப்பு பலூன்லாம் விட்டீங்க, இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க, சமூக வலைத்தளங்களில் எழுதி தள்ளினார்கள். ஏதோ கொள்கையெல்லாம் விட்டுவிட்டு பாஜகவும் திமுகவும் ஐக்கியமாகிவிட்டது என்பது போன்ற ஒரு அவதூறை தொடர்ந்து பரப்பினார்கள். இது கடந்த சில நாட்களாக பல ஊடகங்களில் இது நடந்து கொண்டிருந்தன. நாங்களும் அதற்கு பதில் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான பதிலடியை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தினார். என்னவென்று சொன்னால், நாங்கள் யார், எங்கள் கொள்கை என்ன, எங்கள் தேவை என்ன, நான் உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு என்ன என்பதை திட்ட தெளிவாக, உண்மையிலேயே அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உரை. அது வெறுமனே பிரச்சனைகளுக்காக கோரிக்கை என்று மட்டும் நாம் அதை பார்த்துவிடக்கூடாது. இந்த அரசு ஒரு சித்தாந்த வழிபட்ட அரசு. முதலமைச்சர் என்ன சொல்கிறார், அதாவது சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், அனைவருக்குமான வளர்ச்சி, இதுதான் திராவிட மாடலினுடைய அடித்தளம் என்று அவர் பேசுகிறார். அப்படி இருக்கிற போது வளர்ச்சி குறித்த எங்கள் கொள்கை என்ன என்பதை திட்ட தெளிவாக அவர் வரையறுக்கிறார். பிரதமர் பங்கேற்கிற விழாவில் எந்த ஒரு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றாலும் அவங்க சாதனைகளை சொல்றதும் அல்லது அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிற கோரிக்கைகளை சொல்றதும் இயல்பான ஒன்று தானே. வரலாற்று சிறப்பு அப்படின்றது எங்க வருது? நல்ல கேள்வி இது. இப்ப போன ஆட்சியின் போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இது போன்ற பிரதமர் கலந்து கொண்ட விழாக்கள் நடந்திருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் இது போல ஆணித்தரமாக, இதுதான் தமிழ்நாட்டினுடைய கொள்கை, எங்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி வரிப்பாக்கி வைத்திருக்கிறீர்கள் அதை கொடுங்கள், இந்தியை வந்து இந்திக்கு சமமாக தமிழுக்கு ஒரு அந்தஸ்து கொடுங்கள், உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுங்கள், நாங்கள் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒன்றிய அரசினுடைய வருவாயில் 6%, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது 1.2%, இது என்ன நியாயம், இப்படியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? அப்படியெல்லாம் பொத்தாம் பொதுவாக நாம் பொதுமைப்படுத்தி விட முடியாது. எல்லா மாநில முதலமைச்சர்களும் கேட்பார்கள் என்று அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் கேட்ட வரலாறெல்லாம் கிடையாது. அதனால் நான் இந்த உரையை ஏன் முக்கியமானது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஒன்றிய அரசினுடைய தலைவர் என்ற முறையில் பிரதமர் இங்கு வருகிற போது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அனைத்து கண்ணியத்தையும் அனைத்து மரியாதையையும் கொடுத்து அந்த அதாவது அந்த அவர்கள் வகிக்கிற பொறுப்புகளின் அடிப்படையில்
அவரை வரவேற்று அதே சமயத்தில் கிஞ்சித்தும் எந்த விதத்திலும் சமரசமோ விட்டு கொடுத்தலோ இல்லாமல் நீங்கள் முதலமைச்சரனுடைய அந்த உரையில் ஒரு வார்த்தையை மிகையான வார்த்தை என்று சொல்ல முடியுமா? ஒரு பொய்யான புகழுரை என்று எதையாவது சொல்ல முடியுமா? திட்ட தெளிவாக ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு அறிக்கை, அது தமிழக மக்களினுடைய, தமிழக அரசினுடைய மேனிஃபெஸ்டோ அது. அப்படிப்பட்ட ஒரு உரையை இன்றைக்கு முதலமைச்சர் வழங்கினார். இதன் மூலமாக ஒன்றிய அரசிற்கு ஒரு செய்தியையும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது தொடர்ந்து அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அவதூறு பரப்புபவர்களுக்கும் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். நீங்கள் பாஜக திமுக மீது பரப்புகிற எந்த கட்டுக்கதைகளும் வெற்றி பெறாது. நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள், நாங்கள் மாநில உரிமைக்காக நடத்துகிற போராட்டம், நாங்கள் தமிழுக்காக நடத்துகிற போராட்டம், இதை பாராளுமன்றத்தில் எதிரொலிப்போம், நீதிமன்றத்தில் எதிரொலிப்போம், நாங்கள் பிரதமரை மேடையில் வைத்துக்கொண்டு எதிரொலிப்போம், சட்டசபையில் எதிரொலிப்போம், மக்கள் மேடைகளில் எதிரொலிப்போம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை திட்ட தெளிவாக இன்றைக்கு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி, நன்றி. இன்று இன்னொன்று திட்ட இல்லை, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் விட்டு சொல்லிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம் விட்டு சொல்லிடுறேன். பொதுவாக திட்டங்களை இதுபோல் அறிவிப்பது மட்டும் போதாது. ஏற்கனவே தமிழகத்திற்கு அப்படி அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது அப்படி ஒன்றிய அரசால் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டங்களுக்கு எய்ம்ஸ் உட்பட நிதி ஒதுக்கீடு செய்வதே கிடையாது, வெறும் எண்ணிக்கையாக நம்பராக அது இருக்கிறது. இன்றைக்கு அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்த பல திட்டங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பல திட்டங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த திட்ட அறிவிப்புகளுக்கு ஏற்ப அந்த நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசு செய்தால் மட்டும்தான் இன்றைக்கு பிரதமர் ஆற்றிய அறிவிச்சா போதாது, திட்டத்துக்கு உரிய நிதியும் ஒதுக்கணும்னு சொல்றீங்க. நன்றி திரு பீட்டர். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நவநீதன் முன்னாடியே குறுக்கிட விரும்பினார், அவரோட பார்வையை கேட்டுடலாம். இல்ல இல்ல, அண்ணன் சொன்னது ஒரே பாயிண்ட். மத்திய இணையமைச்சர் போனார், வேஷ்டி கட்டிட்டு போனது, பிரதமர் ரொம்ப பெருமையாக பேசினான்றது அண்ணன் பார்த்துருப்பான் நினைக்கிறேன். கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் தமிழ்நாட்டிலேருந்து பல தமிழ் நடிகர்கள்லாம் போனாங்க, அவங்கள இருந்தால் பாரம்பரிய உடையிலையா போனாங்க? அப்போது யார் பாரம்பரியத்தை காப்பாற்றிருக்காங்கன்றது சொல்ல வேண்டிய கட்டாயமாக தானே இருக்குது. இல்லை கேரளாலையும் கேரளாலும் கர்நாடகாலையும் போனது, கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் போன அவர் பாரம்பரியத்தை பற்றி சொல்லும் போது தமிழ்நாட்டிலேருந்து பல நடிகர்கள், இல்லை தமிழ்நாட்டிலேருந்து பல தமிழ் நடிகர்கள், அதுவும் குறிப்பாக ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு பிரபல நடிகர் கூட போயிருக்காரு, அவங்க என்ன பாரம்பரிய உடையில போனாங்களா? வாழ்வாதாரத்துக்கான உரிமைகளை தருவீங்களா? தமிழர்கள் மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட் விளக்கு கிடைக்குமா? தமிழர்கள் பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கிடைக்குமா? ஒன்றிய அரசினுடைய அலுவல் மொழி ஆக்குவீங்களா? அரசாங்கத்துடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா, பேங்க்ல இருந்து, ரயில்வேல இருந்து, ஐடில இருந்து, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும், ஆபீஸ் போனாலும், கொத்து கொத்தா ஹிந்தி ஒரிசா இளைஞர்கள் பலரை பார்க்கிறோம். தமிழர்கள் அவங்க சொந்த மொழியில தேர்வு எழுதிட்டு வர்றாங்க, ஹிந்திக்காரங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டியில. தமிழர்கள் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய நிலைமை தான் இருக்கு. நீங்களே உங்க கேள்வியிலேயே ஒரு ஆன்சர் வச்சிருக்கீங்க. ஒரு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பறிபோகுது. ஹிந்திக்கு எந்தெந்த எக்ஸாம் நடத்துறீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு பசங்க அந்த எக்ஸாம் எழுதுனா அவன் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதலான்ற வாய்ப்பு இருந்தா தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னமும் நிறைய எக்ஸாம்ஸ் போவாங்க. அவரோட சாராம்சத்திலிருந்து சொன்னாரு, புதிய கல்வி இதுவரையிலும் நடக்கல. அவர் புதிய கல்வி இதுவரையிலும் நடக்கல. பிராந்திய மொழியில மருத்துவம்ல இருந்து பொறியியல் இருந்து இருக்குன்றது அவர் சொன்னாரு. வேலை வாய்ப்பு அவர் சொன்னாரு. சரி, எல்லா பாஷைகளையும் அழிச்சு விட்டு அந்த என்டையர் பீமாரு ஸ்டேட்ஸ்ல, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட்,
உத்தராச்சல் இது எல்லாத்துலயுமே ஹிந்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் அங்க எல்லாத்துலயும் இருக்குது. போஜ்புரி பிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு. நன்றி நன்றி. திரு பீட்டர் அவர்கள் வேற ஒரு கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கு. திரு பீட்டர் தொடர்ந்து பேசலாம். ஒரு முக்கியமான பிரச்சனை, அதாவது இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எல்லா பிரதமர் வந்து ஒரு மாநிலத்திற்கு போனார் என்று சொன்னால் அது போறதுக்கு முன்னால வந்து ஒரு 15 அதிகாரிகள் வந்து உட்கார்ந்து அவருடைய உரையை தயார் செய்வார். அப்பொழுது வந்து மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் வைக்கிற முக்கியமான பிரச்சனைகள், அங்க இருக்கிற சில முக்கிய ஒரு ஒரு விசேஷமான தேவைகள், இவைகளை எல்லாம் வந்து அவங்க வந்து பட்டியல் போட்டு அதற்கு பிறகு அவரை முன்னால் சந்தித்து முதலமைச்சரை போன்றவர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை பற்றி ஏதாவது கோரிக்கைகளை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கோரிக்கைகளுடைய பட்டியல் இவை எல்லாவற்றையும் வைத்துத்தான் பிரதமருடைய உரை வந்து தயாரிக்கப்படும். இப்ப நாங்க வந்து நான் வந்து பல பிரதமர்களுக்கு வந்து அகில இந்திய பிரதமர் இங்கு வருகின்ற போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில முக்கியமான ஆட்களிடம் என்னென்ன தரவுகளை பற்றி பேச வேண்டும், என்னென்ன பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும், என்னென்ன கோரிக்கைகளை வந்து மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள் என்கிற கேள்வி வைக்கப்படும், அதற்கு நாங்கள்லாம் அவங்க வந்து இன்புட்ஸ் கொடுப்போம். அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த உரை வந்து தயாரிக்கப்படும். நான் கேட்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் வந்து நம்முடைய பிரதமரை வந்து பார்த்து நேரிலே கேட்காத எந்த கோரிக்கையையும் இன்னைக்கு அவர் வந்து மேடையில வந்து எழுப்பல. அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி அரியஸாக இருந்தாலும் சரி, தமிழை வழக்காடு மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிற்கு வருவாயில் அதிக பங்கு வேணும் என்றாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் இந்த ஜிஎஸ்டியினுடைய அந்த காம்பன்சேஷனை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற கோரிக்கை உட்பட பல முறை அவருக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட கோரிக்கைகள் தான். அப்ப நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் வந்து இதை எதை பற்றியும் அவர் கவனிக்கவே மாட்டாரா? இப்ப என்ன இதை வந்து அவருக்கு தெரியாதா இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது? ரெண்டாவது இன்னொன்னு, இந்த தடவை நான் பார்த்தேன், வழக்கமாக வந்து முதலமைச்சர் வந்து தமிழில் உரையாற்றுகின்ற போது ஒருவரை பக்கத்திலே உட்கார வைத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்வதற்கு மொழிபெயர்ப்பு கேட்பார். இந்த இடம் அது பிரதமருக்கு அந்த மாதிரி ஏற்பாடே இல்லை. அப்ப அவர் முடிவோட வந்திருக்கிறாரா? அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாம் வந்து சொல்வதை சொல்லிவிட்டு வருவோம் என்று பேசுகிறாரா அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய நான் வந்து ஆர்கே போன்ற நண்பர்களுடைய யூகத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். ஏன் அதை போன்ற ஏற்பாடுகள் செய்யவில்லை என்பதை வந்து, ரெண்டாவது ஒரு ஸ்கிரிப்ட் படி பேசுறதுக்கு அவர் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிடலாமே, அவர் எதற்கு ஒய் இஷு கம் ஆல் த வே டு தமிழ்நாடு? இன்னைக்கு வந்து பிரதமர் வருகிறார், இத்தனை ஆயிரம் மக்கள் அவருடைய தொண்டர்கள் வரவேற்பு கொடுக்கிறோம், அரசாங்கம் பெரிய விழா நடத்துகிறோம், தமிழக மக்கள் எல்லோரும் இன்னைக்கு தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு உயிரோட்டமாக நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற தமிழகத்தினுடைய தனித்துவ தேவைகளை பற்றி பிரதமர் எதையும் பேச மாட்டார் என்று சொன்னால் அது வந்து எந்த வகையான அணுகுமுறை என்பதை நமக்கு புரியல. ரெண்டாவது, நீ புது கல்விக் கொள்கையை பற்றி சொன்னார், நான் கேட்கிறேன், மருத்துவத்தை வந்து தமிழிலே படிப்பதற்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. நீங்க வந்து அந்த புத்தகம் மருத்துவத்தை படிப்பதற்கு பிசியாலஜியோ அனாட்டமியோ கெமிஸ்ட்ரியோ பயோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜிக்கல் சயின்சஸோ நீங்க வந்து தமிழில் படித்து இவர்கள் போய் சர்வதேசத்துல போய் வேலை பார்க்கிறதா என்ன? நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை விற்பதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் தப்பாயிடும். அந்த புதிய கல்விக் கொள்கை வந்து சமூக நீதியை அழிப்பதற்கான கொள்கை. அதுல வந்து ஒரு நாளும் வந்து மருத்துவத்தையும் பொறியியலையும் படித்துவிட்டு சிலிக்கான் வேலிக்கும் லண்டனுக்கும் இன்னைக்கு ஐரோப்பா கண்ட்ரி இன்னைக்கு வந்து வளைகுடா நாடுகள் ஜப்பான் போன்ற நாடுகளிலே போய் வேலை பார்க்கின்ற நம்முடைய மாணவர்கள், வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நம்முடைய மாணவர்கள், இதையெல்லாம் வந்து நீங்க இதை போன்ற லைஃப் சயின்ஸஸ் இதை போன்ற டெக்னாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் என்னைக்கு நீங்க அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் பண்ணல. அப்ப நீங்க வந்து நான் கேக்குறேன், இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுகின்ற பிரதமர் இதை மொழிபெயர்ப்பதற்காக மருத்துவத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக இன்ஜினியரிங் சப்ஜெக்டுகளை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக நான் 1,000 கோடியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தார் சொன்னால் நாம் வந்து அதை வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆகவே எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவத்தை தமிழில் படிக்க வேண்டாம் என்று பிரதமர் சொல்வது, எங்க ஊர்ல சொல்லுவாங்க கேட்பதிலே நெய்வடிகிறது என்று சொன்னால் கேட்பவனுக்கு வேண்டாமான்னு கேட்பாங்க. அதே போல நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே எந்த வகையிலே இன்னைக்கு வந்து நம்முடைய அடிப்படையான முக்கியமான அதை, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கே வந்து ஒரு அருமையான சப்ஜெக்ட் சொன்னார்,
அது வந்து இலங்கையை பற்றி பேசலன்னா சரி, இலங்கைக்கு செய்த உதவிகளை பற்றி பேசலன்னா சரி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்குரிய 120 கோடி ரூபாய்க்கு அது எப்படி கொடுத்தார்? தமிழர்களுக்கு மட்டும் கொடுக்கல, இலங்கையில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கொடுத்தார். வேற எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராவது கொடுத்திருக்கிறார்களா? அப்போ ஒரு வார்த்தை தமிழ்நாட்டின் மண்ணில் நின்று இதை போல வந்து ஒரு அன்புக்கரம் நீட்டிய தமிழக முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன் என்று ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். அந்த வகையிலே பிரதமருடைய வரையும் வருகையும் ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்ட விரும்பு. பிரதமருடைய வருகை ஏமாற்றத்தையும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைவேறல அப்படின்ற எண்ணத்தை வெளிப்படுத்துறீங்க. உதய உங்களுடைய நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன். திரு நவநீதன் உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல தொடக்கத்தில் வந்து இது திமுக இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் வந்து மத்தியில் அவங்களுடைய கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப்போசிட் போல்ஸில் ஃபீல் பண்ணுறாங்க ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸோடு இருந்திருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு இந்த ஹீட் வந்து அவங்களால வந்து இன்னும் இப்போ தான் 1 இயர் ஆயிருக்கு. இது எப்படி இது வந்து மெல்ட் ஆக போதா இல்லை இன்னும் வந்து கோல்டு வார் இன்க்ரீஸ் ஆக போதா நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று இந்த நீட் பற்றி கூட அவர் முதல்வர் கேள்வி அது கோரிக்கை வைக்கும்போது கூட அவர் ஒரு இன்டைரக்ட் ஆன்சராக எப்படின்ற நம்ம தெரியல. இந்த புதிய கல்விக் கொள்கையில் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் ஸ்கில்டாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். ஸோ அது மெசேஜ் அதில் டைரெக்டாக போகுதா இன்டெரக்டாக போகுதான்றது எனக்கு தெரியல. அப்புறம் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 2010 அதாவது ஜெயலலிதா காலகட்டத்தில் வந்து கடப்பில் போடப்பட்ட இந்த மதுரவாயில் ப்ராஜெக்டை 2020 நிதின் கட்காரி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இதை வந்து ரிவைவ் பண்ணலாம், இது டபுள் டெக்கர் ப்ராஜெக்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 இதை வந்து ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வருடைய முதல் சந்திப்போட கோரிக்கையில் கூட இந்த மதுரவாயில் ஃப்ளைஓவர் ரிவைவ் பண்ணுன்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அதை இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சார் சொன்னார், அதே மாதிரி ஏதாவது பண்ணி முடிச்சிருக்காங்களா அப்படின்றதுக்கு தான் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா அதை வந்து ஒரு வருடத்தில் நாங்கள் அதை கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லி கட்டி முடித்து அது பொதுமக்களுக்கு கொடுத்தாச்சு. அது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று பொதுவாக பார்த்தீங்களா, இப்போ மோடி அவர்கள் இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்தார் இந்த ஸ்கிரிப்டட் இது வந்து ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சாக, ஏன்னா இது வந்து டிரான்ஸ்லேட்டரை சொல்கிறார். ஸோ நீங்கள் மோடி அவர்கள் ஏதாவது பேசணும்னா டிரான்ஸ்லேட்டருக்கு அங்கே மாறும் அது. ஸோ இது வந்து ஒரு அதான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன் தான். இது வந்து ஒரு தேர்தல் கிழமையில் இது வந்து ஒரு பொது விவாத மேடையில் நான் பேசுறது பேசிட்டு போகிறேன், நீங்கள் பேசிட்டு பேசுங்க. கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு பொது இது கவுண்டர் பண்ணுறது இல்லை சார், ரெசிப்ரோக்கல் இல்லை ரெசிப்ரோக்கல் சொல்லுங்க. அதுதான் அந்த ரெசிப்ரோக்கல் நீங்கள் 2 தடவை சந்திச்சு கொடுத்தாது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பாயிண்ட் கூட வந்து நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க நிலுவை இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம திரும்ப ரீஐட்ரேட் பண்ணும்போது வந்து இது வந்து இதுதான் இவங்க திமுக இது இந்த பாயிண்ட் தான் ஸ்டிக் ஆகிருக்காங்களா, இதை தவிர்த்து வேறு பாயிண்ட் மூவ் ஆகலையா அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு எண்ணோட்டம் வருது நமக்கு. நன்றி. இதே உங்கள் நிறைவு பார்வை எடுத்துக்க திரு மனுஷபுத்திரன் உங்கள் நிறைவு பார்வை சுருக்கமாக. இல்லை அவர் வந்து நிதியமைச்சர் வந்து ஒன்றிய நிதியமைச்சர் வந்து ஆமாம் பாக்கி இருக்குன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய தமிழ்நாடு கொடுத்த சலுகை மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன நியாயம் என்ன பேச்சுன்னு எனக்கு புரியலை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டு எங்களுக்கு எந்த யாரோடும் எந்த விதமான பகையுணர்ச்சி கிடையாது. நாங்கள் எங்கள் ஒரு சித்தாந்தத்திற்காக வேலை செய்கிற அரசு, அதாவது சமூக நீதி என்கிற சித்தாந்தத்திற்காக பணியாற்றுகிற ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர். அப்படி பார்க்குற போது அது ஒன்றிய அரசில் யார் இருந்தாலும் சரி, கடந்த காலத்திலும் சரி, மோடி ஆட்சி காலத்திற்கு முன்னாலும் சரி, மோடி ஆளுகிற காலத்திலும் சரி, மாநில உரிமைகளுக்கான எங்கள் குரலை எல்லா தளத்திலும் விடாது எதிரொலித்து கொண்டே இருப்போம். அதில் எந்த சமரசமும் செய்ய மாட்டோம் என்பதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஒன்றிய அரசு கேளாத செவிகளுடன் தொடர்ந்து இருக்கலாம், அதை கடந்துவிட்டு வேறு எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தால் காலம் இப்படியே செல்லாது என்பதையும் இந்த இடத்தில் ஒரு எச்சரிக்கையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், இந்த செம்மொழி பற்றி பேசும்போது பிரதமர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் சென்னையில் முழுவதும் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் மூலமாக செம்மொழி வளாகம் ஒன்று அமைச்சிருக்கோம் அப்படின்றதை சொல்கிறாரு. இன்னொன்று பனாரஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கைகளையும் பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ முதல்வர் ஓரளவுக்கு கேட்குறதெல்லாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு தான் அர்த்தம் அவங்களுக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் இதுதான் உங்களுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கட்டடத்தை தமிழ்நாடு அரசு கட்டும், ஐஐடி கட்டடத்தை ஒன்றிய அரசு கட்டும்,
செம்மொழி சமுதாய நிறுவனம் கிளாசிக்கல் இன்ஸ்டியூட் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் தன்னுடைய ஸ்கிரிப்டை கடந்து போக முடியாது. ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட உரையை தான் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளை மீட்கணுங்கிற பொறுப்பும் அக்கறையும் இருக்குது. நிச்சயமா பிரதமர் வந்து அதை உட்கொண்டு நமக்கு சேர வேண்டிய நிதியினை விடுவித்து ஒரு இணக்கமான ஒரு உறவு மீண்டும் தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது இந்த விழாவின் மூலமா. அதனால வந்து வருகை தந்த பாரத பிரதமருக்கு அவர் இதுவரையும் அடிக்கல் நாட்டிய அத்தனை திட்டங்களும் வெற்றி பெற தமிழக முதலமைச்சரும் பாரத பிரதமரும் இணைந்து தமிழகத்திற்கு தேவையான அத்தனை மீட்பையும் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி சீனியர்ஸ். அதுக்கு வழக்கமாக நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரார், பிரதமராக வந்தார் அப்படின்னா தமிழ்நாடு வேற ஒரு ஹைப்பர் மோடில் இருக்கும். ஆமாம், அவருடைய ஆதரவாளர்கள் வெல்கம் மோடிஜி அப்படின்னு போடுவாங்க, எதிர்ப்பாளர் கோபேக் மோடி அப்படின்றத ட்ரெண்ட் ஆக்குவாங்க. கருப்பு பலூனை விட்டதில் ஆரம்பித்து வரவேற்கிறதுக்கு இது வச்சது வரலையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தன்மையில் அந்த நிகழ்வுன்றது இருக்கும் ஒரு சம்பவம். இன்றைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு சூழல். அவருடைய ஆதரவாளர்கள் வணக்கம் மோடி அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க, எதிர்ப்பாளர்கள் திமுகவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க ஆதரவாளர்கள் அல்லது செக்யூலர் பிராட் லெஃப்ட் வந்து எதிர்ப்பு உணர்ச்சியை அதே நேரத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. இதுவரையும் எதிர்ப்பை தீவிரமாக முன்னெடுத்த திமுக ஆட்சியில் இருக்குது, முதலமைச்சர் அந்த விழாவில் பங்கு இருக்கும்போது அவங்க அஃபிஷியலாக அதில் பங்கேற்காத ஒரு சூழல் இருக்குது அந்த கேம்பெயினில். இந்த சேஞ்சிங் டைனமிக்ஸ் அப்படின்ற ஒன்றும் மேடையில் பார்த்தோம். முதலமைச்சருக்கு அந்த விழாவில் அவர் பேச வேண்டிய கருத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் சமரசமாகலை, என் கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன், அதை நான் திடமாக இந்த மேடையில் அவர் முன்னிலையில் சொல்லுவேன் அப்படின்ற ஒன்று அவர் கன்வே பண்ணுறார். பிரதமர் ஆல் இண்டியா ஆடியன்ஸுக்கு அவர் சொல்கிற கருத்தை அவர் சொல்லி கிடக்கிறார். தமிழ்நாட்டு பிஜேபி தன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு அவங்க அவருடைய ஆதரவு வரவேற்பு தடபுடல்கள் இது வந்து காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த டைனமிக்ஸை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அந்த கோபேக் மோடிங்கிறது ட்ரெண்ட் ஆகிக்கொண்டு தான் இருந்தது. அது வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ட்வீட்டோ அது ஏதோ வந்து 10 மணிக்கே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இது வந்து நேத்தோ முந்தானேத்தோ ஆரம்பித்த ஒரு விஷயம், முந்தானேத்துலேருந்து அது ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போது பிஜேபியினோட ஆதரவாளர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செயற்கை, இது திமுக தான் செய்யுது அப்படின்னு சொல்கிற பாஜகனால ஏன் அதை கவுண்டர் பண்ண முடியலன்ற கேள்வி வருது. ஏனென்றால் இதை விட பெரிய பாஜகவோட பெரிய ஒரு கட்சி உலகத்தில் கிடையாது, பாஜகவோட பெரிய ஒரு ஐடி டீம் வந்து வேறு யாருக்குமே கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கோரிக்கைகளெல்லாம் இன்றைக்கி ஒன்று வச்ச கோரிக்கைகள் கிடையாது. ஜனவரியில் 2022 அந்த அவர் பிரதம மந்திரிக்கு கொடுத்த அந்த மனுவில் வந்து இது எல்லாமே இருக்கிறது. அது மீனவர்கள் பிரச்சனையானாலும் சரி, ஜிஎஸ்டி நிலுவைத்துறை தொகையானாலும் சரி, அதுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அந்த 2 வருஷம் கெடுவானாலும் சரி, தமிழ் வந்து ஆட்சி மொழி வழக்காடு முறையாக இருக்கணும் சொல்கிறதானாலும் சரி, நீட்டானாலும் சரி, இதெல்லாம் வந்து அப்போவே வச்ச கோரிக்கைகள். இந்திய திணிக்காதீங்கன்றதுல தொடங்கி தமிழுக்கான சமாந்த உரிமை கேட்கறது நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய கோரிக்கை. ஜனவரியில் சொல்லியிருக்காரு கோரிக்கை வச்சிருக்காரு, மார்ச்ல சொல்லியிருக்காரு கோரிக்கை வச்சிருக்காரு, அதுக்கு ஒன்றுக்குமே பதில் இல்லாதங்க போது அது நிச்சயமாக இந்த திராவிடியன் வெர்சஸ் பாஜகவினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஹிந்துத்துவ கொள்கை கோட்பாடுகள் இருக்கு, இதனுடைய ஒரு கிளாஷாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஸ்பீச்சும் அதனுடைய ஒரு நீச்சியாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் வந்து அவருடைய கொள்கையில் நிற்கிறார், நம்முடைய பிரதமர் வந்து அந்த கொள்கையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ரெண்டு இடத்துல இருந்து தான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம், நீட்டோ ஜிஎஸ்டியோ ஒரு மீட்டிங் பாயிண்டே இல்லையே. நிச்சயமா அது இருக்கவே இருக்காது என்றால் அவர்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வேணும். ஃபெடரலிசம் அவங்களுக்கு வந்து வேண்டவே வேண்டாம், ஃபெடரலிசம் கான்ஸ்டியூஷன்ல இல்லை என்று ஆர்கியூ பண்றவங்க தான் அவங்க. அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம், சார் சொன்னதில்ல, ஒரு 1000 வீடு கட்டினது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா சொல்லணும்னா நம்ம தமிழக அரசாங்கம் வந்து வருஷத்துக்கு ஏதோ 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வீடு கட்டி கொண்டு தான் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் டைம் எடுக்கும், 2.5 வருஷம் எடுக்கும். ஸ்லம் போர்டில் வந்து இப்போ தான் அந்த ப்ரீஃபைப் அந்த மேட்டர்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போனா ஒரு 4-5 வருடமாக அது நன்றாக நடந்து கொண்டு தான் இருக்குது, அந்த ஸ்கீம்லாம் போய்கொண்டு தான் இருக்கிறது. ஒரு 1000 வீடு கட்டுறது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கடைசியாக மத்திய அரசாங்கம் செய்கின்ற எல்லா ஸ்கீம்ஸும் வந்து எங்கிருந்து வர்றதுன்றது, அதுக்கான பணங்கள் வந்து
மாநிலங்களிலிருந்து தான் வருகிறது. நாம் கொடுக்கிற வரிப்பணத்தில் 41 காசு மட்டும்தான் தமிழகத்துக்கு திரும்பி வருதுன்றது நாம் மறந்துவிடக்கூடாது. அவ்வளோ காசு வரல அப்படின்ற கருத்தையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் வேறு, வரி வருவாயில் 1.2% மட்டும்தான் வருது, எங்கள் கான்ட்ரிபியூஷன் வந்து 6% இந்தியாவோட மொத்த இதில் அப்படின்றதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப கலர்ஃபுல்லாக நடந்து முடிந்த இந்த விழா பற்றி ஒரு கலர்ஃபுல்லான கருத்துக்களை சொன்னவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.